உங்களுக்கு ஒரு கதை சொல்லட்டா சார். ரிங்ஸ் ஆஃப் பவரோட போன எபிசோட்ல ஹார்ஃபுட்ஸ் கூட்டம் தோப்ப நோக்கி போயிட்டு இருக்காங்க. எல்சா காப்பாத்திரம் மித்திரில எடுத்து தரத பத்தி டியூரின் அவனோட அப்பா கிட்ட பேசுறதா சொல்றான். அதே நேரம் நியூமனார்ல இருந்து மிடில் எர்த்துக்கு வந்த படை சவுத்லாண்ட்ஸ் மக்களை காப்பாத்துறாங்க. ஆனா கறிக்கடக்கார சௌரானோட வாழை வச்சு டேம் உடச்சு விட தண்ணி ஆர்க்ஸ் வெட்டின வாக்கியா வழியா எரிமலையில பாஞ்சு சவுத்லாண்ட்ஸ்ல அமைதியா இருந்த எரிமலை வெடிச்சு சிதறிடுது. இப்போ இனிமே என்ன நடக்கும்? அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். கதையோட ஆரம்பத்துல எரிமலை வெடிப்பால சவுத்லாண்ட்ஸே சின்ன பின்னமா இருக்கிறத காட்டுறாங்க. கலாட்ரியல் கண் முழிச்சு பார்க்கும் போது அந்த இடம் முழுக்க வெறும் பாயும் நெருப்புமா இருக்கு. ஒரு குதிரை தீப்பிடிச்சபடி ஓடிட்டு இருக்கு. நிறைய மக்கள் இறந்து கிடக்காங்க. அடிபட்டு பாதி வெந்து போய் நிறைய பேர் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. மிச்சம் இருக்கிறவங்க இடிபாடுல சிக்கி இருக்கிற மத்த எல்லாரையும் மீட்டு இருக்காங்க. இந்த கொடுமை எல்லாத்தையும் கலாட்ரியல் பாத்துட்டு இருக்கா. அப்ப தியோ அம்மா அம்மான்னு கத்திர சத்தம் கேட்க அவனை தாங்கிட்ட வர சொல்லி அடிபட்டிருக்கான்னு கேக்குறா. அவன் இல்லங்கிறான். அவன் அப்படியே கூட்டிக்கிட்டு மத்தவங்களை தேடி இவ ஒரு பக்கம் போக இந்த பக்கம் வேளாண்டியிலும் ஆண்டோமாவும் ஒரு இடத்துல மாட்டிட்டு இருக்கானுங்க. இசில் தூரம் அவங்களை வெளியெடுக்க முயற்சி பண்றான். ஆனா அவன் ஒருத்தனால முடியல. அப்ப அந்த பக்கம் வந்த அரசி அவனுக்கு உதவி செய்ய அவங்க ரெண்டு பேரும் அந்த கட்டையை தூக்கி வேளாண்டியில காப்பாத்துறாங்க. ஆனா ஆண்டோமோ ஏற்கனவே செத்து போயிட்டான். பாவம் இவனோட காதலி நியூமனார்ல இவன் திரும்ப வருவான்னு காத்துட்டு இருக்கான். இசில் தூர் அவனையே பார்த்தபடி நின்னுட்டு இருக்கான். பக்கத்துல ஒரு வீடு பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. அதுல சில பேர் மாட்டிக்கிட்டு காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கதறாங்க. அதனால இவங்க மூணு பேரும் உள்ள போய் அவங்களை காப்பாத்த பாக்குறாங்க. அந்த வீட்டோட கூரை இடிஞ்சு விடுற நிலைமையில இருக்கிறதுனால இசில் தூர் அதை தாங்கி பிடிக்கிறான். அரசி உள்ள போய் அவங்க எல்லாரையும் காப்பாத்துறாங்க. அவங்க எல்லாரையும் வெளியே கொண்டாந்து விட்டுட்டு அரசி இசில் தூர காப்பாத்த உள்ள வராங்க. அப்ப அவங்க முகத்துல அனல் விழ இசில் தூர் அவங்களை வெளியே தள்ளி விட்டுடுறான். அந்த இடமே இடிஞ்சு அவன் மேல விழுந்துருது. அதை பார்த்து வேளாண்டியில் இசில் தூர் இசில் தூர்னு கத்திக்கிட்டே இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம நோரியோட குடும்பம் தோப்புக்கு வந்து சேர்றாங்க. உள்ள நுழையும் போதே புகை வாட அடிக்க நம்ம ஆளுங்க சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நோரியும் பாப்பியும் சந்தோஷமா முன்னாடி போறாங்க. நம்ம தாடிக்காரன் வண்டியை எடுத்துக்கிட்டு பின்னாடி சோகமா வந்துட்டு இருக்கான். ஐஸ் வெடிச்சு நோரி பறந்தால அதுல இருந்து அவங்க கிட்ட சரியா முகம் கொடுத்து பேசல போல. அதான் பைபிள்ல சோகமா இருக்கிறான். அப்ப ஆசையா தோப்புக்குள்ள வந்த நோரியும் பாப்பியும் அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த எரிமலையில இருந்து வெடிச்ச தீப்பாறைங்க தோப்புல வந்து விழுந்து அங்க இருந்த ஆப்பிள் மரங்கள்லாம் எரிஞ்சு போயிருக்கு. நோரி தலைவர் கிட்ட வந்து என்னாச்சுன்னு கேக்க என் கொள்ளு தாத்தா சவுத்லாண்ட்ஸ்ல இருக்கிற நெருப்ப கக்கிற மலைகளை பத்தி சொல்லியிருக்காரு. பல நூறு ஆண்டுகளா தூங்கிட்டு இருக்கிற அந்த மலை புது தீய சக்தியோட எழுச்சியினப்போ முழிக்குமா அப்படின்னு சொல்ல இவளுங்க நம்ம தாடிக்காரனை பாக்குறாளுங்க. அதுக்கப்புறம் எரிஞ்சு போன மரத்துல இருந்து பழத்தெல்லாம் மக்கள் பறிச்சிட்டு இருக்காங்க. தாடிக்காரன் ஒரு மரத்துக்கிட்ட போய் என்னமோ பண்ணிட்டு இருக்கான். அப்ப தலைவர் நோரி கிட்ட வந்து தாடிக்காரனால இதை சரி செய்ய முடியுமான்னு கேக்குறாப்ல. மத்தவங்களும் நோரியா அவங்க கிட்ட போய் பேச சொல்றாங்க. அவன் ஏற்கனவே நமக்கு நிறைய பண்ணிட்டான். இன்னும் அவங்க கிட்ட போய் கேக்குறது நல்லா இருக்காது அப்படின்னு பாப்பி சொல்றா. அப்ப நானே அவங்க கிட்ட போய் கேக்குறேன்னு தலைவரே அவங்க கிட்ட போய் கேக்குறாரு. நம்மளும் மரத்துக்கிட்ட வந்து ஏதோ ஓத அந்த மரமும் கொஞ்சம் கொஞ்சமா சரியாக ஆரம்பிக்குது. அதை பார்த்த நோரியோட தம்பி வாய பொழந்துகிட்டே பக்கத்துல வரான். அப்ப அந்த மரத்தோட ஒரு கிளை உடஞ்சு விழ அவனை காப்பாத்த போய் நோரி அதுக்குள்ள சிக்கிக்கிறான். எல்லாரும் பதறடிச்சுட்டு வந்து அவங்களை தூக்கி விட்டு தாடிக்காரனை பாக்குறாங்க. என்னால பிரச்சனை மட்டும்தான் வருதுங்கிற மாதிரி தாடிக்காரன் ரொம்ப வருத்தப்படுறான். அதே நேரம் டியூரினோட காசா தோமுக்கு வந்த எல்ட்ராண்ட் டார்ஸோட அரசர் கிட்ட சில பரிசுகளை கொடுத்து மித்திரிலால தான் எல் சினத்தை காப்பாத்த முடியும்னு சொல்லி அதை தோன்றதுக்கான அனுமதியை கேக்குறான். அதுக்கு பதிலா உணவு தானியங்களையும் எரியாடர் காடுகள்ல இருக்கிற மரங்களையும் அடுத்த 500 வருஷத்துக்கு தொடர்ந்து கொடுக்கறதா வாக்கு கொடுக்கறான். இந்த வாக்கு அவனால காப்பாத்த முடியுமான்னு மத்த டுவார்ஸ் பிரபுக்கள் அவங்க மொழியில பேசிக்க நிறைவேற்ற முடியாத வாக்கை நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு எல்ட்ராண்ட் சொல்றான். ஓ நீ எங்களோட மொழியவே கத்துக்கிட்டியா? சரி நாங்க எதுக்காக ஒரு எல்ஃபோட வாக்க நம்பணும்? நீங்க ஒரு எல்ஃபா நம்ப வேணாம். ஆனா ஒரு பாதி எல்ஃபான என்ன நம்பலாம்ல? ஏன்னா எல்சால பார்க்க முடியாத பல விஷயங்களை என்னால பார்க்க முடியும். நான் உங்ககிட்ட மண்டியிட்டு கெஞ்சி கேக்குறாரு, எல்ஸ் இனத்தை காப்பாத்த உதவுங்க அப்படின்னு எல்ட்ராண்ட் கேக்க நானும் என் மகனும் பேசி ஒரு முடிவுக்கு வரோம்னு அரசர் சொல்லிடுறாரு. அதனால மத்த எல்லாரும் அங்க இருந்து போயிடுறாங்க. என்னோட நண்பர் சாகர தருவாயில எங்கிட்ட உதவி கேக்குறான்ப்பா, தயவு செஞ்சு பாறைகள் சரிஞ்சு விழுந்துரும்னு சொல்லி அதை மறுக்க சொல்லிடாதீங்க. எல்சோட விதி பல காலங்களுக்கு முன்னாடியே எழுதப்பட்டிருச்சா மகனே. அவங்களோட முடிவுல நாம தலையிட்டோம்னா நம்மளோட மொத்த சாம்ராஜ்யம் அழிஞ்சு போயிடும். ஏன் இந்த மிடில் எர்த்தே இல்லாம போகலாம், அதனால நம்ம மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிடுறாப்ல. இத டியூரின் டிசா கிட்ட வந்து சொல்ல அவ சொந்த மாமனான் கூட பார்க்காம மானாங்கனே கழுவி ஊத்துறா. அவரோட முடிவு எதிர்த்து நாம என்ன பண்றது திசா? மத்த டுவார்ஸ் பிரபுக்கள் எல்லாம் இதுக்கு ஒத்துக்குவாங்கன்னு சொன்னீங்கல்ல, அப்ப நாமளே அந்த சுரங்கத்தை திறந்து பாதுகாப்பா மித்திரில் எடுக்க முடியும்னு காட்டுவோம். அதுக்கப்புறமா உங்க அப்பாவை நீங்க ஒத்துக்க வச்சிடலாம். அவர் என் அப்பாவும் மட்டும் இருந்திருந்தாருன்னா நான் இதை பண்ணிருப்பேன் திசா. ஆனா அவரு நம்மளோட அரசர். என் அப்பாவோட உத்தர
மற்றவன் நானே மதிக்காம போனா என்ன நம்ம பசங்க எப்படி மதிப்பாங்க அப்படின்னு டியூரின் சொல்ல டிசாக்கும் கொஞ்சம் கோவம் தனியுது. அப்ப எல்ட்ராண்ட் அங்க வரான். அவங்க மூஞ்ச பார்த்தவனே அரசர் என்ன சொல்லியிருப்பாருன்னு அவனுக்கு நல்லா புரிஞ்சிடுது. இத பத்தி உடனே நான் அரசர் கில்கேட் எடுக்க சொல்லி ஆகணும், ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல லிண்டன் கிரவுண்டே இருக்காதுல்ல அப்படின்னு எல்ட்ராண்ட் அவங்களுக்கு விடை கொடுக்கறான். தன்னால ஒண்ணும் பண்ண முடியலன்னு டூரின் கண் கலங்க ஆரம்பிச்சிடுறான். அவன் கொடுத்த மித்திரில அவங்கிட்டே கொடுத்துட்டு எல்ட்ராண்ட் அங்க இருந்து கிளம்புறான். டிசாக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அட போங்கான டியூரின் அந்த மித்திரில தூக்கி போட அது டியூரின் கொண்டு வந்த இலைக்கு பக்கத்துல வந்தவனே அந்த இலை சரியாக ஆரம்பிச்சிடுது. அத ரெண்டு பேரும் ஆச்சரியமா பாக்குறாங்க. உடனே டியூரின் எல்ட்ராண்ட கூப்பிடுறான். அதே நேரம் சவுத்லாண்ட்ஸ்ல கெலாட்ரியலும் தியோவும் ஊரை விட்டே வெளியே வந்துடுறாங்க. ஊருக்குள்ள உரிமையிட்டு இருக்க ஆர்ட்ஸ பார்த்த தியோவும் எதுக்காக அவனுங்க அப்படி எல்லாம் படுறானுங்கன்னு கெலாட்ரியல் கிட்ட கேக்க அவனுங்க இந்த இடத்தையே நேழ் நலமா மாத்திட்டானுங்க தியோவும். இது அவனுங்க வாழ்றதுக்கு தகுதியான இடமா மாறிடுச்சு. அப்ப நாம அவனுங்களை அழிச்சு மறுபடியும் நம்மளோட நிலத்தை மீட்போம். ஆனா அதுக்கு போதுமான படை நம்ம கிட்ட இல்லையே. அதோட இந்த நிலமும் அழிஞ்சு போயிடுச்சு. அதனால நாம இப்போ வேற இடத்துக்கு போயாகணும். இதுக்கெல்லாம் காரணமான தார்க்சனை அழிக்காம விட மாட்டேன் அப்படின்னு தியோ பயன் கெலாட்ரியல் அவன் அசமடக்கி நாம போய் தான் ஆகணும்னு சொல்றான். நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க, இது ஒண்ணு உங்களோட தப்பு இல்லையே அப்படின்னு தியோ கேக்க இது என்னோட தப்பு தான் கெலாட்ரியல் சொல்றான். இன்னொரு பக்கம் மிஞ்சி போன மக்கள்லாம் சவுத்லாண்ட்ஸை விட்டே வெளியேறிட்டு இருக்காங்க. எலாண்டிலும் மத்த வீரர்களும் அவங்களுக்கு வழிகாட்டிட்டு இருக்காங்க. பெரா கழிச்சிட்டு வந்த ஒரு வீரனை பார்த்து இசில் தூர்னு எலாண்டியல் கத்துறாரு. ஆனா அது வேற ஒருத்தன். அப்ப வெலாண்டியல் அரசிய கூட்டிட்டு வர எலாண்டியல் அவங்க கிட்ட வந்து அவரோட குதிரையில அவங்களை ஏற சொல்றாரு. இசில் தூருக்கு நடந்த விஷயத்த பத்தி வெலாண்டியல் அவர்கிட்ட சொல்றான். அவரால் அதை தாங்க முடியல. இங்க தியோ கெலாட்ரியல் கிட்ட எங்க அம்மாவும் அராண்டியரும் இறந்திருப்பாங்களேன்னு புலம்பிக்கிட்டே வந்துட்டு இருக்கான். அப்படிலாம் இல்ல தியோ, நியூமனார சேர்ந்தவங்க அந்த மேடை தாண்டி ஒரு கூட ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல யாராவது பொழைச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா அங்கதான் வருவாங்க. உன் அம்மா அங்க இருக்கலாம், நாமளும் அங்கதான் போயிட்டு இருக்கோம். ஆனா இப்ப ஆர்ட்ஸால பகலையும் நடமாட முடியும். அதனால நாம ஜாக்கிரதையா இருக்கணும். நான் அந்த ஆர்ட்ஸ் எல்லாம் ஏற்கனவே கொண்டு இருக்கேன். நீ பெரிய வீரன் தான், நான் உன் வயசுல இருக்கிறப்போ ஆர்க்ஸ்ங்கிற ஒரு இனமே இல்ல. ஆனா நான் இப்போ எக்கச்சக்கமான ஆர்க்ஸ கொண்டுட்டு இருக்கேன். இது பெரிய விஷயம் இல்ல. இந்த மாதிரியான கெட்ட விஷயங்களை பார்த்து பாராட்டதத்தையும் அப்படி நாம பண்ணோம்னா நம்மளுக்குள்ள இருக்கிற நல்லதுக்கான போய் தீய சக்தி ஊடுருவிடும். அப்புறம் நாம அது கூட சண்டை போட வேண்டியதாயிடும். இத ஒவ்வொரு வீரனும் ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப நானும் ஒரு வீரனா அப்படின்னு தியோ கேக்க அதுக்கான முழு தகுதியும் உங்ககிட்ட இருக்குன்னு சொல்லி கெலாட்ரியல் அவளோட வாழை தியோ கிட்ட கொடுக்கறான். அவனும் அதை வாங்கிக்கிறான். அதே நேரம் இசில் தூரம் இழந்த சோகத்துல எலண்டில் போயிட்டு இருக்காரு. கூடாரம் இன்னும் எவ்வளவு தூரம் இருக்குன்னு ராணி கேக்க பக்கத்துல வந்துட்டோன்னு எலண்டில் சொல்றாரு. அப்ப கண்ணுல குத்த வந்த குச்சியை பார்த்தும் அரசியோட முகம் மாறவே இல்ல. இந்த புகை மண்டலம் இன்னும் எவ்வளவு தூரத்துக்கு இருக்குன்னு அரசி கேக்குறாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியுதுல அரசி, ஒரே களங்களா இருக்கு எலண்டில். எதுவும் பேசாம குதிரையை புடிச்சிட்டு போங்க, இது வேற யாருக்கும் தெரிய வேணாம் அப்படின்னு அரசி சொல்றாங்க. இன்னும் ஒரு மைலுக்கு அப்படிதான் இருக்குன்னு சொல்லி எலாண்டில் அவங்கள அழைச்சிட்டு போறாரு. அட அந்த ஆனால் கண்ணுல விழுந்ததுல அரசியோட பார்வை போயிடுச்சுங்க. இங்க தோப்புல தலைவர் தாடி கரங்கிட்ட இதுதான்ப்பா இங்க இருக்கிறதுலே பெரிய பச்சை காடு. தோ அந்த பக்கம் தான் மனுஷங்களா இருக்காங்க. அதிர்ஷ்டம் இருந்தா உன்னோட நட்சத்திரங்களை கண்டுபிடிக்க அவங்க உதவி செய்ய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவரோட நட்சத்திர வரைபடத்தை கொடுக்கறாரு. அவனும் அதை ஆர்வமா வாங்கி பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்புறான். அப்ப அவன் அந்த மந்திரவோதன மரத்துல பூ பூக்குது. அவன் அவங்கள விட்டுட்டு போறதை பார்த்து நோரியோட குடும்பமே சோகமா நின்று இருக்காங்க. அப்ப நோரி அவரோட கூடையில இருந்து ஒரு ஆப்பிள தைக்கத்தோட எடுத்து கொடுக்க அவனும் அதை வாங்கிக்கிட்டு சோகமாங்கிறது கிளம்பிடுறான். இவன் இப்படி போன சோகத்துல அன்னைக்கு ராத்திரி முழுக்க நோரி அவங்க அம்மா கிட்ட புலம்பி தள்ளுறா. நீங்க அப்பவே சொன்னீங்கல்லமா, நான் தான் அதை கேக்கல, நான் வெறும் சாதாரண ஹார்ட் ஃபுட் தானே, நீ எதுக்கும் கவலைப்படாம போய் தூங்கு நோரி, எதா இருந்தாலும் அதை காலையில பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தூங்க போயிடுறாங்க. ஆனா அவ தாடிக்காரனுக்கு உதவ முடியலேங்கிற சோகத்திலேயே உட்கார்ந்துருக்கா. இன்னொரு பக்கம் கெலாட்ரியலும் தியோமும் ராத்திரி ஆனதால ஒரு புதருக்குள்ள பதுங்கி உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நெருக்கமானவங்க யாரையாவது கொண்டு இருக்காங்களா, என் அண்ணன் ஃபின்ராடியும் என்னோட கணவரையும் கொண்டுட்டானுங்க. எது உங்களோட கணவரா? ஆமா, அவரோட பேரு செலிபான். ஒரு நாள் பூந்தோட்டத்துல ஆடிட்டு இருக்கும் போதுதான் அவரும் நானும் சந்திச்சோம். அவரை நான் தான் போர்க்கு அனுப்பி வச்சேன், ஆனா அவரு திரும்பி வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவரோட சோக கதையை கேட்டத்தையும் உங்க மேல எந்த தப்பும் இல்ல கெலாட்ரியல், எல்லா தப்பையும் பண்ணது நான் தான். நான் தான் அந்த வாளை கொடுத்து எதிர்க்கு சக்தியை கொடுத்துட்டேன். நீ நல்லது நினைச்சுதானே அப்படி பண்ணத்தையும், உன் எண்ணம் தப்பானது இல்ல, அதனால இந்த பொறுப்பவும் தலையில ஏத்திக்காத. அதுக்கப்புறம் அதை இறக்கி வைக்கவே முடியாது. இருந்தாலும் நான் அதை எப்படி கடந்து போறது? இந்த உலகத்துல இருளை தாண்டி நிறைய சக்திகள் இருக்குத்தையும், இந்த மாதிரியான கஷ்ட காலங்கள்ல அதோட திட்டத்தை ஏத்துக்கிறது தான் நமக்கு இருக்கிற ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அங்க யாரோ வரா மாதிரி சத்தம் கேக்குது. யாராதுன்னு பார்த்தா இந்த ஆர்ட்ஸ்ங்க தான் அந்த வழியா தீப்பந்தத்தோட வரிசையா போயிட்டு இருக்குங்க. உடனே தீய வாழ உருவான். அந்த சத்தத்தை ஒரு ஆர்க் கேட்டுருது. கெலாட்ரியல் அவன் அசமடிக்கி அமைதியா இருக்க சொல்ல அந்த ஆர்க் வந்து மோப்ப முடிச்சு பாக்குது. ஆனா அதுக்கு வெறும் சாம்பல் வாட தான் அடிக்குது. ஆனா வாப்பா நேரமாச்சு போலாம் அப்படின்னு இன்னொரு ஆர்க் வந்து அதை அழைச்சிட்டு போயிடுது. இங்க காசா தும்ல டியூரின் ஒத்த ஆளா சுரங்கத்தை பேத்துட்டு இருக்கான். அப்ப அந்த சுரங்கம் அதுல ஆரம்பிக்குது. பாறைகள் சீராக நம்ம கொஞ்சம் நேரம் கொடுக்கணும்னு எல்றான் சொல்ல டியூரினும் சோர்வா வந்து உட்கார்றான். சரி இந்த தண்ணிய குடி, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். ஏண்டா எல்ட்ராண்ட், அன்னைக்கு பாறை உடைக்கிற போட்டியில நீ வேணும் தானே என்கிட்ட தோத்து போனேன். அப்படிலாம் இல்லையே, எனக்கு சோர்வா இருந்துச்சு, அதான் விட்டுட்டேன். ஐ பொய் சொல்லாத. அட உண்மை
உண்மையாதான்ப்பா. சத்தியமா அம்மா மேல சத்தியமா ஒரு டுவார் செய்யக்கூடிய மிகப்பெரிய விஷயம் என்ன தெரியுமா எல்ராண்ட்? அவனோட அப்பாக்கு பெருமை சேர்க்கறது. அப்படி இருந்தும் இதை நான் ஏன் செய்யறேன் தெரியுமா? உன்னை என் குடும்பத்துல ஒருத்தனா நினைக்கிறேன். சரி சரி தண்ணியை கொண்டா அப்படின்னு அதை வாங்கி குடிச்சிட்டேன். மறுபடியும் ஒளிய வச்சு சுரங்கத்தை தோன்றான். இந்த முறை தெரிப்பு விட்டு ஓட்ட விழுந்துருது. டியூரின் அதை பார்த்துட்டு எல்ராண்ட் கிட்டத காட்டுறான். பார்த்தா அந்த செவரு முழுக்க மித்திரல் இருக்கு. அது அகல பாதாளம் வரைக்கும் போகுது. அதை பார்த்து ஆச்சரியத்தோட திரும்புறான். அங்க அரசர் வந்து நிக்கிறாரு. அரசரை அங்க நிறைய மித்திரல் இருக்கு அப்படின்னு எல்ராண்ட் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அரசர் அவனை வெளியனுப்ப சொல்லிடுறாப்ல. அதனால காவலர்கள் அவனை புடிச்சு கொண்டு போய் கோட்டைக்கு வெளியே தள்ளிடுறானுங்க. எல்ராண்டும் என்ன பண்றதுன்னே தெரியாம சோகமா அங்கேயே உட்காந்துடுறான். இப்ப அவனோட கையில டியூரின் கொடுத்த ஒரே ஒரு மித்திரல் கல் மட்டும் இருக்கு. இப்படி நண்பனை வெளியே துரத்துனதுல டியூரின் சோகமா உட்காந்துருக்கேன். அரசர் அவங்க கிட்ட வந்து, நீ பிறந்தப்ப உன்னால ஒழுங்கா மூச்சு கூட விட முடியலடா மகனே, நீ ஒரு வருஷம் கூட உயிரோட இருக்க மாட்டேன்னு எல்லாரும் சொன்னாங்க. அதை நினைச்சு உங்க அம்மா தினம் தினம் அழுதுகிட்டே இருப்பான். அப்படி ஒரு நாள் அழுது ஓஞ்சி தூங்கினதுக்கு அப்புறம் உன்னை தூக்குனா மாதிரி புடிச்சு நெருப்பனல நான் காட்டுவேன். அப்பதான் உனக்கு பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். அப்படி ஒரு நாள் பண்றப்பதான் உன் முகத்துல ஒரு சாம்பல் நிற தாடி தெரிஞ்சது. அப்ப நீ பார்க்கவே வலிமையான டுவார்ஸ் அரச மாதிரி இருந்த தெரியுமா? அப்பதான் உங்க அம்மா கிட்ட, இனி நீ உன் பையனை நினைச்சு அழ தேவல்ல, அவன் நீடூடி வாழ்வான், அவனுக்கு மலைய கூட நகரத்துற சக்தி இருக்கும் அப்படின்னு சொன்ன. அப்படியா, அம்மா கிட்ட என்ன பத்தி இவ்வளவு பெருமையா பேசிருக்கீங்களா? என்ன நீங்க அவ்வளவு நம்புறீங்க? ஆனா நான் எதுக்கு ஆசைப்பட்டாலும் அதை செய்ய விடாம ஆரம்பத்திலேயே முட்டுக்கட்ட போடுறீங்களேப்பா. இதுல எங்க இருந்து நான் மலை நகர்த்துறது? இங்க எல்லாமே உங்க விருப்பப்படிதான்ப்பா நடக்குது மகனே. அதிக பாரத்தை தாங்குற இரும்பு வேணும்னா அது பல சோதனைகளையும் பல அடிகளையும் தாங்கி தாண்டா ஆகணும். ஆனா அதுக்கான அர்த்தம் நம்ம நண்பர்களே புதக்குழியில தள்ளுறது இல்லப்பா. எல்ராண்டா நான் வெறும் நண்பனா பாக்கல, அவனை அம்மாவோட வயித்துல பிறந்த சகோதரனா பாக்குறான்ப்பா. நீ என்ன சொன்ன, அவனுக்காக நீ என்ன துரோகமே பண்ண துணிஞ்சிட்டியா? நம்ம இனத்துக்கு நீங்க தான்ப்பா துரோகம் பண்றீங்க. கடந்த காலத்தோட பெருமையை பேசிக்கிட்டு எதிர்காலத்தை நீங்க வீணடிக்கிறீங்க. உங்க மகுடத்தையே நீங்க அசிங்கப்படுத்துறீங்கப்பா அப்படின்னு டியூரின் கொஞ்சம் ஆவேசப்படுறான். அரசர் அவங்க கிட்ட வந்து அவன் கழுத்துல இருந்த கவசத்தை கட்டி கீழே தூக்கி போட்டுட்டேன், அங்க இருந்து கிளம்பிடுறாப்லன். அதை டியூரின் சோகமா எடுக்க, இனி அது உன்னோடது இல்ல மகனே, அதை கீழே போட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதை கேட்டு டியூரின் ஒன்னும் பேச முடியாம அமைதியா நிக்கிறான். அது பட்டத்திலவரசனுக்கான பட்டயம் போலங்க. இவன் அரசரை எடுத்து பேசிட்டான்ல, அதான் கோவத்துல புடிங்கி போட்டுட்டு போறாரு. மறுநாள் காலையில பாப்பி சந்தோஷமா பாட்டு பாடிக்கிட்டே ஆப்பிள் சாப்பிட்டு இருக்கா. இதனால தூக்கம் கலைஞ்சு நோறி எந்திரிச்சா. அடியே இப்ப ஏன்டி இதை சாப்பிடுற, நாம இதை சேமிச்சு வைக்கணும்டி. அப்படியா, எங்க கொஞ்சம் எட்டி பாரு அப்படின்னு சொல்ல நோறி வெளியே வந்து பாக்குறா. பார்த்தா அந்த இடமே பச்சை பசுமையா மாறி எங்க பார்த்தாலும் பழங்கள் பழுத்து தொங்குது. தாடிக்காரன் ஓதுன மந்திரம் வேலை செஞ்சிருச்சிரோய். அந்த ஒரு மரம் மட்டும் இல்லங்க, மொத்த இடமும் சொலைவனம் ஆயிடுச்சு. எல்லா ஹார்ட் ஃபுட்ஸும் ஒன்னா சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா அங்க விளைஞ்சிருக்க எல்லாத்தையும் குளிர்காலத்துக்காக சேகரிச்சிட்டு இருக்காங்க. நோரி கூட அவங்களுக்கு உதவி செய்யறா. நம்ம தலைவரும் கூட கூட அழிவிச்சிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் சில பேர் ஓடையில இருந்து தண்ணி மூண்டுட்டு இருக்காங்க. அங்க வந்து பாட்டு பாடிக்கிட்டே தண்ணி மூண்டுட்டு இருந்த பாப்பி அங்க ஒரு பெரிய காலடி தடத்தை பார்த்துட்டு அப்படியே போட்டுட்டு ஓடிடுறா. அதை அந்த சூனியக்கார கூட்டம் எடுத்து பாத்துட்டு இருக்குதுங்க. அந்த கால் தடம் இதுங்களோடதுதான் போல. அதோட இந்த மொட்டத்துல சூனியக்காரன் இல்லங்க, சூனியக்காரி. அவங்க மூணு பேரும் தோப்புக்குள்ள வந்து அந்த மரத்தை பாத்துட்டு இருக்காங்க. அதை நம்ம ஹார்ட் ஃபுட்ஸ் கூட்டம் ஒளிஞ்சிருந்து பாத்துட்டு இருக்காங்க. அந்த மரத்துல பூத்த பூவை பறிச்சு பாத்துட்டு நம்ம தாடிக்காரன் போன திசைய சரியா கண்டுபிடிச்சிடுறாங்க. இத பாப்பியும் நோரியும் ஒளிஞ்சிருந்து பாத்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த சூனியக்காரங்க தாடிக்காரன் போன திசையில கிளம்ப உடனே நோரி வெளியே வந்து, அக்கா அக்கா நீங்க தேடுற தாடிக்காரன் அந்த பக்கம் போலங்கா, இந்த பக்கமா தான் போனோம் அப்படின்னு திரும்புறா. அந்த சூனியக்கார கும்பல காணும். எங்கடா போனாங்கன்னு பார்த்தா நோரி பின்னாடி வந்து நிக்கிறாங்க. அவ தலையில இருந்த பூவை எடுக்க உடனே அவளோட மொத்த குடும்பமும் வெளியே வந்துருது. அவளுக்கு ஏதாவது ஆச்சியும் உன சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அவங்க கிட்ட பந்தத்தை காட்டேன். அந்த சூனியக்காரி கையாலேயே நெருப்பானச்சிடுறா. அவ கையில இருந்து அனல் வருது. அத ஊதுரா ஹார்ஃபுட்ஸோட வண்டி எல்லாம் பத்தி எறிய ஆரம்பிச்சிடுது. பாவம் அவங்க சேர்த்து வச்சிருந்த சாப்பாடு எல்லாம் எரிஞ்சிட்டு இருக்கு. அதை பார்த்து எல்லா ஹார்ஃபுட்ஸும் கதறாங்க. மறுநாள் காலையில எரிஞ்சு போய் மிச்சம் இருக்கிற பொருள் எல்லாத்தையும் ஹார்ஃபுட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா நோரி மட்டும் ரொம்பவே சோகமா உட்கார்ந்திருக்கான். இப்படியே உட்கார்ந்திருந்தா எதுவும் சரியாயிடாது நோரி, முதல்ல எழுந்துரு, சீக்கிரமாவே எல்லாம் சரியாயிடும். அட அத சும்மா இருளா இருக்கும், எங்களை கொஞ்ச நேரம் அழவாது விட. எது அழ போறீங்களா தலைவரே? நம்மளால டிராகன்ஸ கொல்ல முடியாம இருக்கலாம், தங்கத்தை தோண்ட முடியாம இருக்கலாம், ஆனா நாம செய்யறத இந்த பூமியில இருக்கிற எந்த உயிரினத்தாலையும் செய்ய முடியாது. ஏன்னா நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையா இருப்போம். பாதை எவ்வளவு மோசமா இருந்தாலும் நாம அதை எப்படியாவது கடந்து போவோம் அப்படின்னு எல்லாரையும் ஊக்கப்படுத்துற மாதிரி பேசுறாரு. அதை கேட்ட நோரி பொசுக்குன்னு ஆப்பிள் எடுத்து வச்சுட்டு கிளம்புறா. ஹே எங்கடி போற? நான் என் தாடிக்கார நண்பனுக்கு உதவி செய்ய போறேன், அவனை எச்சரிக்க போறேன். தனியா போக போறியா? அவன் ஏன் தனியா போகணும்? நான் தான் கூட போறேன்ல அப்படின்னு பாப்பியும் கிளம்ப. அப்ப நானும் கூட வருவேன்னு மேரியும் கிளம்புறாங்க. உறுதியா தான் சொல்றியா மேரி? ஏன்பா, அந்த காட்டுக்குள்ள வழி தெரியாம போனா திரும்பி வெளியில வர முடியாதுப்பா. அப்பனா வழி தெரிஞ்ச தலைவரே அவங்க கூட போகட்டும். ஏன்னா நோரி சொல்றதுதான் சரி, நல்லதே செய்யாம வாழ்ற வாழ்க்கையெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படின்னு மால்வா தலைவரை பார்த்து சொல்ல. எவ்வளவு நேக்கா நம்மள கோத்து விட்டுட்டாயா, சரி சரி போறேன் அப்படின்னு தலைவர் அவங்க கூட போக ஒத்துக்கிறாரு. அவரோட வழிகாட்டுதல்ல நோரி பாப்பி மேரி மூணு பேரும் தாடிக்காரன் போன
திசையிலேயே அவனை தேடி போறாங்க. இன்னொரு பக்கம் தப்பிச்சு வந்தவங்களா நியூமனார்ஸோட கூடாரத்துல தஞ்சம் புகுந்திருக்காங்க. அப்ப நம்ம பெராக் பைய அடங்காம துள்ளி குதிச்சிட்டு இருக்கான். ஏலாண்டியில் அது கிட்ட வந்து பெராக் நீயும் எங்க கூட வீட்டுக்கு தான் வர, அதனால அமைதியா இருடா அப்படின்னு அதை இழுக்கிறாரு. ஆனா அது அப்பவும் முரண்டு பிடிக்குது. உங்களோட பேச்ச மட்டும் இல்ல தளபதி, இனி இங்க இருக்கிற நம்ம யார் பேச்சும் கேட்க மாட்டான் அப்படின்னு வலாண்டியல் சொல்றான். அதனால ஏலாண்டியிலும் பெராக் அவுத்து விட்டுறாரு. உடனே பெராக்கும் அங்க இருந்து ஓடி போயிடுறான். அன்னைக்கு நான் அந்த எல்ஃப காப்பாத்திருக்கவே கூடாது, அந்த கடல்லயே விட்டுட்டு வந்திருக்கணும் அப்படின்னு கடுப்புல சொல்லிட்டு போறாரு. இங்க வந்ததால மகனும் போயிட்டான், குதிரையும் போயிடுச்சு, அதனால கோவம் இருக்க தானே செய்யும். அப்ப கேலாட்ரியல் தியோவை கூட்டிக்கிட்டு அங்க வந்து சேர்றா. தியோ வைத்தியம் பாக்குற கூடாரத்துக்குள்ள வந்து அங்க அவனோட அம்மா இருக்காளான்னு தேடிட்டு இருக்கான். அடிப்பட்ட நிறைய மக்கள் குத்தூரும் கொலையுருமா கிடக்காங்க. அதுல ஒருத்தரோட முகம் மூடப்பட்டிருக்கு. ஒருவேளை அது நம்ம அம்மாவா இருக்குமோன்னு பதட்டத்தோடய தியோ வர பின்னாடி பிரௌனி தியோன்னு கூப்பிடுறான். அவனை உயிரோட பார்த்தோனே கட்டி பிடிச்சிக்கிறா. அதோட அராண்டி இருக்கும் ஆகல. தியோ அவனை பார்த்தோனே ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இப்படி எல்லாரும் ஆற தழுவிட்டு இருக்கேன். கேலாட்ரியலும் உள்ள வரா. அவளை பார்த்தோனே அராண்டியர் அவளுக்கு ஒரு வணக்கத்தை போடுறான். அவ அரசி எங்கன்னு அவங்க கிட்ட கேட்டோன்னு பிரௌனி அவளை அவங்க கிட்ட அழைச்சிட்டு போறான். இன்னொரு பக்கம் அரசி தனியா வந்து கண்ண கட்டிட்டு உட்கார்ந்துருக்காங்க. ஏலாண்டியில் அவங்க கிட்ட வந்து எல்லாம் தயாரா இருக்கு அரசி, இன்னும் ஒரு மணி நேரத்துல நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாம். அப்ப இந்த மக்களோட நிலைமை, நம்மளோட ஒரு படை இங்கேயே தங்கி அவங்கள பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போவாங்க அரசி, அது மட்டும் இல்லாம தொலைஞ்சு போனவங்களையும் தேட சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏலாட்ரியலும் பிரௌனி அங்க வராங்க. நம்ம ஆளு கேலாட்ரியல் மேல கடும் கோத்துல இருக்காப்ல, இருந்தாலும் அவகிட்ட ஒன்னும் சொல்ல முடியாம வந்திருக்கிறத அரசி கிட்ட சொல்றாரு. அரசி அந்த கோலத்துல பாத்துட்டு என்ன சொல்றதுனே தெரியாம கேலாட்ரியல் அவங்க முன்னாடி மண்டிடுறா. நியூமனார்ல யாரும் மண்டிட மாட்டாங்க. நீங்க இப்ப நியூமனார்ல இல்ல அரசி, தயவு செஞ்சு நான் மன்னிச்சிருங்க, இது எல்லாமே என்னோட தப்பு தான் அப்படின்னு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கேன். நம்ம கப்பல்கள் காத்துக்கிட்டு இருக்க அரசி, நம்ம உடனே இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்னு ஏலாண்டியல் கூறுக்க போடுறாரு. ஏலாட்ரியலுக்கு கண்ணில இருந்து தண்ணியே வந்துருது. அரசி அவளோட கண்ணீரை தொடச்சிட்டு, இப்ப என் மேல பரிதாபப்படாத எல்ஃப், இந்த கண்ணீரை எதிரிகளுக்காக சேகரிச்சு வச்சுக்க, நான் உனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கறேன், நியூமனார் திரும்பவும் இங்க வரும், நீங்க இங்க வரும்போது எல்ஸ் உங்களுக்காக தயாரா இருப்பாங்க அரசி அப்படின்னு சொல்ல ஏலாண்டியலுக்கு இதுல விருப்பமே இல்ல. அவர் திரும்பி நின்று தன்னோட மகனை நினைச்சு அழுதுட்டு இருக்காரு. அரசி கிளம்பலான்னு சொல்றாங்க. கொஞ்ச நேரத்திலே அரசி கப்பல்ல ஏறி அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அது அராண்டியரும் கேலாட்ரியலும் பாத்துட்டு இருக்காங்க. அவங்க திரும்ப வருவாங்கன்னு நம்புறீங்களா தளபதி? கண்டிப்பா வருவாங்க அராண்டியர் அப்படின்னு பேசிட்டு இருக்க பிரௌனி அங்க வரா. அடிப்பட்டவங்களுக்கு எலும்பு கூடிடுச்சு, இப்ப எங்களால பயணம் பண்ண முடியும், நாம இங்க இருந்து கிளம்பலாமா? எங்க போவீங்க? ஒரு பழைய நியூமனார் காலனி ஆண்டோயின் மலைக்கு பக்கத்துல இருக்கு, அத பெலார்கீர்னு சொல்லுவாங்க. அங்க பசுமையான நிலங்களும் சுத்தமான குடிநீரும் கிடைக்கும், அங்க ஒரு புது தொடக்கத்தை ஆரம்பிக்கலாம். சரி, அப்ப நான் அரசர் கிட்ட போய் நடந்ததை தெரிவிக்கிறேன், அங்க என்ன நடக்கும்னு எனக்கு தெரியல. அப்ப எங்க அரசரோட கதி? உங்க அரசரா? அப்ப உங்களுக்கு எதுவுமே தெரியாதா அப்படின்னு கேலாட்ரியல ஹால்பிராண்ட் கிட்ட கூட்டிட்டு வராங்க. அவன் அங்க வயித்துல அடிபட்டு கிடக்கான். நீ இறந்துட்டேன்னு நினைச்சண்டா? போய் சேர்ந்திருந்தாலும் நல்லாதான் இருந்திருக்கும். நேத்தி சாயங்காலம் தான் மக்கள் இவரை இந்த நிலைமையில கண்டுபிடிச்சாங்க. அவரோட காயங்கள் ரொம்ப மோசமா இருக்கு, இவனுக்கு எல்ஸோட மருந்து தேவை, இவனால குதிரை சவாரி செய்ய முடியுமா அப்படின்னு கேலாட்ரியல் கேக்க, நாங்க அதுக்கு ஏற்பாடு பண்றோம்னு சொல்லிட்டு பிரௌனி அராண்டியரும் கிளம்புறாங்க. என்ன ஹால்பிராண்ட், நீ தயாரா இருக்கியா? நான் இந்த நிலத்தை கைவிட்டு மறுபடியும் என் மக்களை சாக விடுறதா இல்ல கேலாட்ரியல், நீயும் விட்டுறாத அப்படின்னு சொல்ல கேலாட்ரியல் அவனை கூட்டிட்டு வெளியே வரா. அங்க இருக்கிற மொத்த மக்களும் ஹால்பிராண்டுக்கு மரியாதை செலுத்துறாங்க. அதோட அரசர் நீடூடி வாழ்கன்னு வேற கோஷம் போட ஆரம்பிச்சிடறாங்க. கேலாட்ரியலும் ஹால்பிராண்டும் குதிரை மேலே ஏறி உட்கார தியோ கேலாட்ரியல் கிட்ட அந்த வாழை கொண்டாந்து கொடுக்கறான். அதை நீயே வச்சுக்கோ வீரனே அப்படின்னு கேலாட்ரியல் சொல்லிடுறா. உடனே தியோ சவுத்லாண்ட்ஸ் வாழ்கனு கத்த கேலாட்ரியல் ஹால்பிராண்ட கூட்டிட்டு கிளம்பிடுறா. இன்னொரு பக்கம் காசா தும்ல டூரின் திசா கிட்ட அரசரை பத்தி புலம்பிட்டு இருக்கான். நான் எல்ராண்ட ஏமாத்திட்டேன் டிசா, இது எல்லாமே என்னோட தப்பு தான். இல்ல டியூரின், இது உங்களோட தப்பு இல்ல, இது உங்க அப்பாவோட தப்பு. அவருக்கு வயசானதுனால சிந்திக்கிற திறன் குறைஞ்சு போயிடுச்சு, சும்மா எல்லாரையும் சந்தேகப்பட்டுகிட்டே இருக்காரு. அவர் எத்தனை தடவை வேணும்னாலும் எப்படி வேணும்னாலும் உங்களை உதாசீனப்படுத்தட்டும், ஆனா ஒரு நாள் இந்த சாம்ராஜ்யம் மொத்தமும் உங்களுக்கு தான். அது உங்க கூட பிறந்தவங்களுக்கு கோயில மத்த டார்ஸ் பிரபுக்களுக்கோ போக போறது இல்ல, நீங்களும் நானும் தான் மொத்த மலையையும் நாம சாகர வரைக்கும் சேர்ந்து ஆள போறோம். அதனால அந்த மித்திரலும் நமக்கு தான் சொந்தம், கண்டிப்பா ஒரு நாள் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த மித்திரல வெளியே எடுக்க தான் போறோம் அப்படின்னு டிசா சொல்ல டியூரினோ சமாதானமாகறான். அதே நேரம் மித்திரல் இருக்கிற சுரங்கத்தை பார்த்துட்டு இருந்த அரசர் அங்க கீழே கிடந்த இலையை எடுத்து பார்த்துட்டு அத அந்த குகைக்குள்ளேயே தூக்கி போட்டுறாரு. அதோட பக்கத்துல இருந்த மத்த டுவார்ஸ் கிட்ட அந்த குகையை மூட சொல்லிட்டு போயிடுறாரு. அந்த இலை சுரங்கத்தோட அகல பாதாளத்துல வந்து விழுது. அப்ப திடீர்னு எரிஞ்சு போயிடுது. என்னடான்னு பார்த்தா உள்ள இருந்து ஒரு பால்ராக் எழுந்து வந்து உருமுது. அதே நேரம் புக மண்டலமா இருக்கிற சவுத்லாண்ட்ஸ்ல ஆதார் ஆர்க்ஸ் கிட்ட வரான். பசங்களா, உங்களோட அங்கிகளையும் கவசங்களையும் தூக்கி எறிங்க, இனி நீங்க பாலை பார்த்து அஞ்ச வேண்டியதில்ல, ஏன்னா இது இப்ப நம்மளோட நிலம், இது நம்மளோட வீடு அப்படின்னு சொல்ல எல்லா ஆர்க்ஸும் சவுத்லாண்ட்ஸோட பிரபு ஆதார் வாழ்கன் கத்துதுங்க. ஆதார் அதுங்களை நிறுத்தி, அந்த பேரை கொண்ட இந்த இடம் இப்ப அழிஞ்சு போச்சு, இனி இந்த இடத்தோட பேரு மார்டார் அப்படின்னு சொல்றான். தோ எரிஞ்சுக்கிட்டு இருக்கே எரிமலை, அதோட பேரு தாங்க மவுண்ட் டூம், அங்கதான் சௌரான் ஒரு பெரிய வேலையை பார்க்க போறான். இனி இந்த மார்டார் தீய சக்திகளோட இடமா இருக்க போது, இது வரைக்கும் தனித்தனியா நடந்துட்டு இருந்த எல்லா கதைக்களங்களும் எப்படி ஒன்றிணைய போதுங்கிறத ரிங்ஸ் ஆஃப்
பவரோட சீசன் ஃபினாலேல பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு லைக்ஸும் எங்களுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கும். இந்த வீடியோவை ஷேர் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. முக்கியமா இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதோட பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களோட நோட்டிபிகேஷன் முதல்ல உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு எங்களை சோசியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கான லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நன்றி.